தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலுக்காக மார்கழி மாத சிறப்பு இசை நிகழ்ச்சி தொடருரையாக உரையோடு கூட பார்த்து வருகிறோம் திருவெம்பாவை பாடல்களை. மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அதன் பிறகு தில்லைக்கு வா என்று சிவபெருமானே அருளிச் செய்ய இவரும் தில்லையம்பலத்திற்கு செல்லும் பிரயாணத்திலே பல்வேறு தலங்களுக்கும் சென்று ஆங்காங்கே எழுந்தருளியிருந்து இறைவடிவத்தை பாடி கொண்டாடி இருக்கிறார். அப்படியவர் திருவண்ணாமலை தலத்திற்கு வந்து அங்கே தங்கியிருந்த காலத்தில் மார்கழி மாதம் வந்தபோது அங்கே அடியார்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி சிவனருளாகிற குளத்திலே மூழ்கி உள்ளமாசு களையும்படியை அப்படி ஒரு வழியை நமக்கு உபதேசமாக செய்து வைத்திருக்கிறார். அப்படி அவர் அனுஷ்டித்த மார்கழி விரதத்தினுடைய வெளிப்பாடாக எழுந்தவைகள்தான் திருவெம்பாவை பாடல்கள். 20 பாடல்கள் கொண்ட இந்த அருள்நூலின் பாடல்களை நாளொன்றுக்கு ஒரு பாடலாக இசையும் பொருளுமாக சேர்த்து பார்த்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செங்கண்ணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இயலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானே நங்கள் பெருமானை பாடினலோ திகழ பங்கைய பூம்பூனல் பாய்ந்தாடேலோரம் பாவாய் திருச்சிற்றம்பலம். இசையாக பாடுதல் மரபு, அதையும் பொருள் உணர்ந்து சொல்லுதல், பொருள் தெரிந்து கொண்டு அதை இசையால் அனுபவித்தால் நம்முடைய அனுபவம் இன்னும் அதிகரிக்கும். அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் 17வது நாள் உரையாக இன்றைய நாள். நேற்றைய தினம் சிவபெருமான் நமக்கு செய்யக்கூடிய திருவருள் எத்தகையதாக இருக்கும் என்று பார்த்தோம். அன்னையை உமாதேவியாரை அருளோடு பொருத்தி சிவன் அருள் வெளிப்பாடாக வருபவள்தான் உமாதேவியார் என்று பொருள்பட, அவனுக்கும் முந்தையதாக அவன் திருவருள் துணை நிற்கும், முன்னம் வந்து எழுந்தருளி அருளக்கூடியதாய் அந்த திருவருள் இருக்கும் என்று பொருள்பட, மழை மேகங்களோடு அருள்மழை பொழிபவளான அன்னையின் திறத்தை ஒப்பிட்டு இருவரையும் உருவெடுத்தி பேசி இத்தகைய சிறப்புகளுக்கு இருப்பிடமாக இருப்பவள் இவள் என்று பொருள்பட கொண்டாடியிருப்பார். அப்படி எழுந்த அந்த பாடல் அதை தொடர்ந்து இன்றைய தினம் 17வது நாள் பெய்த அந்த மழையின் திறத்தை பார்த்து இவர்கள் நம் பேரில இறைவனுக்குத்தான் எவ்வளவு கருணை என்று இறைவனுடைய கருணையை கொண்டாட துணிகிறார்கள். இன்றும் அந்த பொய்கை கரையில்தான் இந்த பாடல்கள் எழும்புகின்றன. இந்த கருணை இவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருணையானது தாமரை கண்ணனான திருமாலிடத்தேயோ அல்லது திசைக்கு ஒரு முகமாக கொண்டிருக்கக்கூடிய நான்முகனிடத்தே கூட இல்லாத கருணை என்று பார்க்கிறோம். உலக உயிர்களை இறைவன் திருவருளால் தான் அந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு பொருள்பட உடலை கொடுத்து அதிலிருந்து அவைகள் செய்யக்கூடிய செயல் மூலமாக வினை பெருக்கி ஞானம் ஏற்பட்ட ஒரு பிறவியிலே அவைகள் வீடுபேரடையக்கூடிய ஒரு அமைப்பினை கொடுக்கிறார் பெருமான். அந்த உயிர்களுக்குள்ளே வெவ்வேறு படிநிலையிலே நிற்கக்கூடியவர்களாக சிலர், அந்த விதத்தில் திருமாலும் நான்முகனும் கூட. செங்கன்மாலான திருமாலுக்கும் நான்முகனுக்கும் இறைவனோடு எப்போதும் ஒரு போட்டிக்கு இடம் உண்டு. காரணம் என்ன தெரியுமா?
ஆதி முதல் பொருளான சிவபெருமான் ஒருவனாக நிற்பவன் முதலில் திருவருளை எல்லோருக்கும் பிரகாசிப்பித்து காட்ட அன்னை வடிவத்திலே தன் அருகிலே இருக்கும் தோற்றத்தோடு சுவாமியும் அம்மனுமாக இரண்டாக காட்சி தருவான். அவன்தானே தன் அருளால் படைக்கும் செயலை செய்ய நான்முகனை நியமித்து காக்கும் செயலை செய்ய திருமாலை நியமித்து சம்ஹாரமாகிற செயலை தானே ருத்ர வடிவத்திலே நின்று செய்து வருகிறார். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மும்மூர்த்திகளை சொல்லும்பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்லி வருகிறோம், அப்படி சொல்லக்கூடாது. சிவசப்தம் அங்கே அழிக்கும் தன்மைக்கு ஆகாது, அது ருத்ர வடிவமாக சிவபெருமானே வரக்கூடியது. அப்படி ருத்ரராக எழுந்தருளிய சிவபெருமான் தான் சம்ஹாரகாரகனாக இருக்கிறார். ஏன்னா சம்ஹாரத்தை செய்து முடித்து மறுபடியும் தொடங்கணும்னா சம்ஹாரத்திற்கு பிறகும் யாரொருவர் இருக்கிறாரோ அவர்தான் தொடங்க முடியும். சங்காரத்தை செய்பவன் சிவபெருமான் ருத்ர வடிவிலே, அதனால் அவனே முழுமுதற் பொருளாக அமைகிறான். ஆதிப்பொருளான சிவபெருமான் ருத்ரனாக தங்களுக்கு அருகே நிற்பதினாலே திருமாலும் நான்முகனும் ஏதோ இவர் நம்மை போன்றவர் என்று மயங்கி குழப்பத்தாலே அவரோடு போட்டி போடும் அளவிற்கும் இவரை விடவும் நமக்கு பராக்கிரமம் உண்டோ என்றெல்லாம் நினைக்கும் அளவிற்கும் செல்லுவதை சில புராணங்கள் மூலமாக பார்க்கிறோம். அப்படி ஆணவ மலமானது அழுந்தி இருக்கக்கூடிய நிலையில் மற்றையோர்கள் எல்லோரும் குழம்பி இருக்க சிவபெருமான் மலத்தன்மை வந்து அடையாதபடிக்கு இவனை சென்று ஒட்டாதபடிக்கு சுத்த வடிவினனாக இருக்கிறார். அதனால்தான் இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லும் பொழுது அவர்களுக்கெல்லாம் செய்யாத அருளை நமக்கு செய்தார் என்று கொண்டாடுகிறார். செங்கன் அவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள் பால். தாமரைக்கண்ணுடையவனான திருமாலிடத்தேயும் நான்முகன் திசைமுகனான பிரம்மனிடத்தேயும் அல்லது மற்றைய தேவர்களிடத்தேயும் இல்லாத அளவிற்கு ஒரு அன்பு கருணை பெருமானுக்கு நம் பேரிலே உண்டு. எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா. நம் பேரிலே அவன் கொண்டிருக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே, நம் பேரிலே அவன் கொண்டிருக்கக்கூடிய கருணையும் அன்பும் இருக்கிறதே, நம்மை கொண்டு அவன் அனுபவித்து கொண்டு இருக்கும் அந்த நிலை இருக்கிறதே, அது அந்த கருணை அன்பு திருமாலிடத்தேயோ நான்முகனிடத்தேயோ மற்ற தெய்வங்களிடத்தையோ கூட இல்லை என்று சொல்லுகிறார். சிவபெருமானுக்கு இப்படி வேற்றுமைப்படுத்தி பார்ப்பது என்று பொருள் கிடையாது. எல்லா உயிர்களும் அவருடைய படைப்பிலே வந்தவை. தன்னை வந்து அடைய அவர் எல்லோருக்கும் உபதேசங்களையும் செய்கிறார். ஆனால் ஆணவத்தின் வெளிப்பாடாக ஆணவ மலத்திலே சிக்குண்ட உயிரானது அதிலிருந்து மீண்டு வந்து சிவபெருமானுடைய திருவடிகளிலே சேருவதற்கான வழியை சிந்திக்காமல் அவனை அண்டித்தான் வாழ்கிறோம் என்ற எண்ணமும் தெளிவு பெறாது குழப்பத்திலே தங்களை தாங்களே தெய்வங்களாக நினைத்து கொள்ளுகின்றன திருமாலும் நான்முகனும். அதனால்தான் அவர்களிடத்தே இருக்கும் அன்பை காட்டிலும் அடியார்களிடத்தே பெருமானுக்கு அன்பு அதிகமாக இருக்க பார்க்கிறோம். எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக. கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. கொங்கும் கருங்குழலி என்கிறார். நல்ல கருத்த கூந்தலை உடைய மகள் பெண். அந்த பெண் யார் என்று கேட்டால், மாணிக்கவாசகருடைய அறிவுரையின்படி வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் குளத்திலே இறங்கிவிட்டார்களாம். எவ்வளவு பேர் இறங்கினாங்கன்னு கேட்டால், அந்த குளத்தினுடைய நீர்மட்டமே உயர்ந்து விட்டதாம், அத்தனை பேர் உள்ளே இறங்கிவிட்டார்கள். ஆனால் ஒரு பெண் மட்டும் குளிருக்காக பயந்து கொண்டு கரையிலேயே நின்றாளாம். அவளை காட்டி மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், சிவனருளாகிற இந்த குளத்திலே நீயும் வந்து மூழ்கிவிடும். இந்த ஒரு காலம் நமக்கு மார்கழி மாதமாக வாய்த்தது, இதிலே இறை சிந்தனையோடு நாம் இருந்து அவனிடத்தே இருந்து வரத்தை பெற வேண்டும், அவனிடத்தே இருந்து இன்பத்தை பெற வேண்டும். அவனுக்கு தேவர்களை காட்டிலும் நம் பேரிலே இன்பம் அதிகம். அதனால் இந்த குளிரை பொருட்படுத்தாது, நீ எங்களோடு வந்து கலந்து விடு என்கிறார். உங்களை வந்து கலந்து கொண்டேன்னா, உங்களோடு வந்து சேர்ந்து கொண்டேன்னா என்ன நடக்கும்? சிவபெருமானாகிற அருள் மழையிலே நீயும் நனையலாம். எப்படி தெரியுமா? எங்களையெல்லாம் தன்னுடைய அருள் மழையிலே கோதாட்டி என்கிறார். நந்தம்மை கோதாட்டி, கோதாட்டுதல் என்று சொன்னால், கோது என்று சொன்னால் குறை, குற்றங்கள், மலங்கள். ஆட்டுதல் என்று சொன்னால் அவற்றை மாய்த்து, அவற்றை நீக்கி, அவற்றை கழித்து அருளுதல். கோதாட்டி என்று சொன்னால் குற்றங்களை கழிதல். சிவனருளாலே நம்முடைய வினையெல்லாம் தீரும்படியாக செய்தார் நந்தம்மை கோதாட்டி. எப்படி அவர் எழுந்தருளினார்? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. பெரிய ஏரியிலிருந்து எல்லா திசைக்கொன்றாக அந்த ஏரியை சுற்றி நிறைய விளைநிலங்கள் இருக்குது. ஏரிக்கு வந்து வந்தால் எல்லோரும் தீர்த்தத்தை கொண்டு போக முடியும், நீரை கொண்டு போக முடியும். அதனால் ஏரியிலிருந்து மதகுகள் போலே வாய்க்கால்களை வெட்டுவார்கள். அந்த வாய்க்கால் ரொம்ப நீளத்திற்கெல்லாம் அப்படியே பறந்து போகும். அதிலிருந்து இன்னும் கிளைகள் புறப்பட்டு போய் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பயிரிட்டிருக்கும் நிலங்களை நினைக்கும். அப்படி இறைவனும்
ஒரு இடத்திலே தங்கிவிட்டால் அங்கேயே திருவருள் தேங்கி விடுமோ என்று பார்த்து இவர்கள் நம்மை வந்து சேர்வார்களா என்று சிந்தித்து இறைவன் நமக்கு அதை இன்னும் எளிமையாக்கித் தர அவரே நம்முடைய இல்லங்களுக்கு எழுந்தருளுகிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி எதற்காக வர வேண்டும்? நம்முடைய இல்லங்களுக்கு இறைவன் ஏன் வந்து சேர வேண்டும்? இங்கே இல்லம் என்று சொல்லுவதற்கு பரப்பொருள்கள் சொல்லுவார்கள். இருக்கும் இடத்திற்கு இறைவன் வந்து சேருவான். அடியார்கள் இருக்கும் இடத்திற்கு அதை தேடிக்கொண்டு இறைவன் வருவான். இறைவனை தேடித்தானே நாம் போகணும். இறைவன் நம்மை தேடி வருவானான்னு கேட்டால் சிவபெருமானுடைய கருணை அத்தகையது. நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான் வந்தாவது உங்களுக்கு அருளுகிறேன் என்று புறப்பட்டு வருவாராம். கோயில்களிலே திருவிழா காலங்களில் இறை திருமேனிகளை அலங்கரிக்கப்பட்ட ஊர்திகளில் அமைத்து அங்கிருந்து புறப்பாடாக வீதிகளிலே சுற்றி வருவார்கள். அப்படி வரும் காலத்திலே ஒவ்வொரு வீட்டில் முன்பாகவும் இறைவன் எழுந்தருள அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் வாசலை சுத்தம் செய்து மாவிலை தோரணங்கள் கட்டி விளக்கேற்றி இறைவனுக்கு கும்பமரியாதை கொடுத்து பழம் முதலியவைகளையெல்லாம் நைவேத்தியமாக கொடுத்து பட்டு பூவற்றையெல்லாம் சமர்ப்பித்து வழிபடுவார்கள். நினைத்து பாருங்கள், நமக்கு ஏதோ காரணத்தினாலே கோவிலுக்கு போவதற்கு நேரம் கூடி வரவில்லை. அதனால் இன்றைக்கு போவோம் நாளைக்கு போவோம் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நாளை என்று வரும் என்று நமக்கு தெரியாது. அதனாலே கருணையின் வெளிப்பாடாக இறைவன் என்ன செய்கிறான்? இவர்களிடத்தையே விட்டு விட்டோம்னா நம்மை வந்து சேருவார்களான்னு தெரியாது, நாம் போய் பார்ப்போமே. அவர் வரலன்னா என்ன, நாம் போய் அங்கே அவருக்கு இருக்கும் இடத்தில் தரிசனம் தருவோம்னு சிவபெருமான் புறப்பட்டு வருகிறார். அப்படித்தான் கோயிலிலே விழா காலங்களில் இறைவன் புறப்பட்டு வந்து நமக்கு அருளக்கூடிய அந்த பாங்கு. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, நம்முடைய வீடுகளுக்கெல்லாம் வந்து சேர்ந்து இறைவன் ஒவ்வொரு வீடாக வந்து சேர்ந்து அருளுகிறான். இறைவன் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் பெருமானுடைய அந்த திருப்பாதங்கள் திருவடிகள் நம்மிடத்திலே பதிந்ததாக பார்க்கிறோம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. இங்கே இல்லம் என்று சொல்லப்படுவது செங்கலும் மணலும் கொண்டு காரை பூசி கட்டக்கூடிய வீடு இல்லை, அந்த கட்டுமானத்திற்காக இல்லை, உடல் அதன் உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு பாதுகாப்பாக வீடு போலே அரணாக இருக்கிறது. இந்த உடலோடு சம்பந்தம் இறைவனுடைய திருவடிகளை கொண்டு வந்து நம் பேரிலே வைத்து அழுத்தி அருளுகிறார். எப்படி இதே திருப்பெருந்துறை தலத்தில் மாணிக்க வாசகரை மன்னனுக்காக வேண்டி அமைச்சு பதவியிலே இருந்தவர் அவர் மன்னருடைய பிரதிநிதியாக எங்கோ சென்று கொண்டிருக்கும் காலத்திலே அவரை தடுத்தாட்கொள்ளணும்னு முடிவு பண்ணினார் சுவாமி. திருப்பெருந்துறையாகிற தலத்திலே அவரை அழைத்து தம்முடைய திருவடிகளை மேலே வைத்து பதித்தாரே, அதுபோலே செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, தாமரை போன்று நல்ல சிவந்த அந்த பொற்பாதங்களை, தாமரை தங்கம் இது இரண்டோடு தான் திருவடிகளை ஒப்பிட்டு சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? தங்கத்திற்கு நல்ல ஒளி உண்டு, நல்ல கனமானது, அதற்கு மதிப்பு மிகவும் அதிகம். அது அப்படியே கனமாகவே இருந்துவிட்டால் அதை எத்தனை பேர் வந்து அணுகுவார்கள் தெரியாது. தாமரை போன்று மிருதுத்தன்மையும் உண்டு. இறைவனுடைய திருவடிகளானது அதை நம் பேரிலே வைத்து அழுத்தினான் என்றால் அந்த கணத்தை நம்மால் தாங்க முடியுமான்னா கவலை வேண்டாம், அது தாமரை பூ போலே இருக்கக்கூடிய திருவடிகள். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக பதியாக இருக்கக்கூடியவன் அரசனாக விளங்குபவன் உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவன். தலைவன் என்று சொல்லிவிட்டால் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பவன், அவனை நாம் சென்று அணுகலாமா? சுவாமிகிட்ட போற அளவுக்கு நம்மகிட்ட ஒன்றும் குணம் இல்லையே, நல்லது எதையாவது செய்திருக்கோமா? ஒன்றும் இல்லை. இறைவனுடைய வடிவத்தை பற்றி தெரியுமா? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன தைரியத்தில் அவர் பக்கத்தில் நாம் போகிறோம்னு கேட்டால் ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துட்றார். அவர் நமக்கு அமுதம் போன்றவர். அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை, மிகவும் எளிமையாக சென்று அடைந்து விடலாம். சென்றோம் என்றால் ஆரமுதமாக தித்திப்பான், அள்ள அள்ள குறையாத தித்திப்பு இறைவனாகிற அந்த அமிர்தத்திலே இருக்குமாம். எத்தனை தான் நல்ல உயர்ந்த ரக தேனை வாரி குடித்தாலும் ஒரு அளவிற்கு மேலே தேன் கூட திகட்டிவிடும். ஆனால் சிவமாகிற அந்த தேன் அள்ள அள்ள குறையாத சுவையை கொடுக்கக்கூடியது, ஆரமுதமாக ஆறாத அமுதமாக இருக்கக்கூடியது. அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடல் இருக்கும் அடியார்களுக்குள்ளெல்லாம் எல்லோரும் குளத்தில் இறங்கிவிட ஒரு பெண் மட்டும் இன்னும் அதிலே மூழ்காமல் கரையிலே நின்றாள் என்று சொன்னேன் அல்லவா, கொங்குன் கருங்குழலி என்று அழைத்தாரே மாணிக்க வாசகர், அந்த கருத்த கூந்தலை உடைய பெண், அவரிடத்தை சொல்லுகிறது தான் இந்த பாடலாக இருக்கிறது. எங்களுடைய குற்றங்களையெல்லாம் தீர்த்து நம்மை கோதாட்டி எங்கள் வீடுகளுக்கு வந்து எங்கள் தலையிலே திருவடியை வைத்து பொருத்தி கொடுத்தார், தாமரை போன்ற அந்த பொன்னாலான திருவடிகளை வைத்து பொருத்தி கொடுத்தார்,
அந்த இறைவனுடைய திருவருள் எல்லோருக்குமாக வரும். அதனால் நீயும் வந்து எங்களைப் போலே இந்த குளத்திலே மூழ்கி நங்கள் பெருமானை பாடி கருணையின் வெளிப்பாடான இறைவனை கருணையே வடிவான சிவபரம்பொருளை மகிழ்ந்து பாடி நாமும் நலம் பெற்று உய்வோம் வா என்று அந்த ஒரு பெண்ணை குறித்து பாடுவதாக இந்த 17வது பாடலை வைத்திருக்கிறார். சென்ற பாடலிலே திருவருளுடைய திறத்தை வியந்து இந்த பாடலில் அந்த திருவருளானது என்னவெல்லாம் செய்யும்னா எல்லாவற்றிற்கும் மேலாக நம் தலையிலே வந்து தன்னுடைய நம் சிரசிலே தன்னுடைய திருவடிகளை வைத்து அழுத்த பதியுமா. நம் தலையிலே தன் திருவடியை வைத்தல் என்று சொன்னால் அது முக்தி இன்பத்திற்கு வெளிப்பாடு. பரமானந்த நிலையை அது கொடுத்துவிடும். இறைவனுடைய திருவடிகளை தலையிலே சுமப்பது என்பது அந்த பரிசையே நமக்கு கொடுத்து விடுவார் என்று அந்த பெண்ணிடம் சொல்லி நீயும் வந்து எங்களோடு கலந்துகொள் என்று அழைப்பது போலே அமர்ந்திருக்கும் பாடல். நாளைய தினம் திருவம்பாவையில் 18வது பாடல் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. நாளைக்கு அந்த பாடல் பொருளோடும் இசையோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். www.kalkionline.com